பேரன் உங்க பேரு செல்வி சொல்லுங்க அதாவது அவங்கவுங்க வந்து அவங்கவுங்க வணங்குற தெய்வம் பெருசுன்னு சொல்றாங்க அதே மாதிரி முஸ்லீம்ல வந்து வணங்குற தெய்வம் பெருசுன்னு சொல்றீங்க எப்படி அத வந்து எப்படி வந்து எப்படி விளக்கமா தெரிஞ்சுக்க முடியும் இன்னும் ஒரே ஒரு கேள்வி அஞ்சு முறை வந்து தொழுகிறீங்க தொழுகிற போது அந்த மைக்ல வந்து அந்த வாங்க சொல்றீங்களா அது எதுக்காக சொல்றீங்க எல்லாரும் வாங்க கூப்பிடுறதுக்காக சொல்றீங்களா அது என்ன காரணம் தெரிஞ்சுக்கணும் அதாவது சகோதரி செல்வி அவர்கள் வந்து ஒரு அருமையான ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க அவங்களுடைய கேள்வி என்னன்னா அதாவது வந்து எல்லாரும் வந்து அவங்கவுங்க மதத்துல உள்ள கடவுள் தான் பெருசுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரியா நியாயமான கேள்விதான் இப்ப இந்துக்கள் எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் அவங்க என்ன வணங்குறாங்களோ அந்த கடவுள் தான் பெருசுன்னு சொல்லுவாங்க சரியா நாங்க கோயிலுக்கு போறோம் நாங்க இன்னென்ன கடவுளை வணங்குறோம் இந்தந்த கடவுள் தான் பெருசு அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து வந்து கிறிஸ்தவர்கள் எடுத்துக்கிட்டா எங்க இயேசுதான் பெரிய கடவுள் அவர் தான் பெரியவர் நீங்க வணங்குறதெல்லாம் கடவுள் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க முஸ்லீம்கள் எடுத்துக்கிட்டா அல்லாஹ் மட்டும்தான் வணங்கணும் வேற யாரையும் வணங்கக்கூடாது லாயிலாக இல்லைன்னு சொல்லி படைத்த இறைவனை தவிர வேற யாரையும் வணங்கக்கூடாது அப்படின்னு சொல்றீங்க இப்படி ஆளுக்கு ஆளு வந்து எங்க கடவுளை வணங்க எங்க கடவுளை வணங்கன்னு சொன்னா நாங்க எதைத்தான் வணங்குறது நாங்க எப்படி எது கரெக்ட்ன்றது எப்படி விளங்கிக்கிறது அப்படின்னு சொல்லி நியாயமான ஒரு கேள்வி கேட்கிறாங்க இதுக்கு வந்து நம்முடைய அந்த பகுத்தறிவை நம்முடைய அந்த சிந்தனை திறனை சரியான முறையில நம்ம செலவுனா இதுக்கு வந்து அழகான முறையில நம்ம பதில் தெரிந்து கொள்ளலாம் என்று நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டும் சகோதரர்களே அதாவது இப்ப உதாரணத்துக்கு எடுத்துக்கிறீங்களேன் ஒரு கடையில போய் பொருள் வாங்க போறோம் சரியா அப்படி ஒரு கடையில போய் பொருள் வாங்க போகும் பொழுது எல்லா கடைக்காரனும் என்ன சொல்றாங்க எங்க கடையில உள்ள பொருள் தான் பெஸ்ட் சொல்றாங்களா எங்க கடையில உள்ள எந்த அளவுக்குனா மார்க்கெட்ல போய் கத்திரிக்காய் வாங்க போனா கூட ஏன் கத்திரிக்காய் தான் நல்ல கத்திரிக்காய் எதிர்கடையில உள்ளது சுத்த கத்திரிக்காய் சொல்றாங்க அப்படிதான் சொல்லிதான் ஒவ்வொருத்தவரும் வந்து வியாபாரம் பண்றாங்க இப்ப ஒரு மூணு பேர் இருக்கிறாங்க நம்ம இப்ப உங்களுக்கு ஒரு கத்திரிக்காய் தேவைப்படுது அப்படின்னா நீங்க போய் கத்திரிக்காய் வாங்க போறீங்க கத்திரிக்காய் வாங்க போனா என்ன செய்வீங்க மூணு கடைக்காரங்களுமே என்ன செய்யறான் மூணு கத்திரிக்காய் என் கடை கத்திரிக்காய் தான் நல்ல கத்திரிக்காய் என் கடை கத்திரிக்காய் தான் நல்ல கத்திரிக்காய் அடுத்த ஆளு கத்திரிக்காய் சூத்த கத்திரிக்காய்னு மூணு பேருமே சொல்றாங்க அப்படின்னா நம்ம என்ன செய்வோம் ஆய்வு பண்ணுவோம் ஆய்வு பண்ணா என்ன செய்வோம் முதல்ல கத்திரிக்காய் வாங்கு இதுல சூத்த இருக்கான்னு பாரு செக் பண்ணுவோமா செக் பண்ணி ஓட்ட ஓட்டையா இருந்துச்சுன்னு வைங்க உள்ள ஒரு புழு வெளியே நீட்டிக்கிட்டு இருக்குன்னு வைங்க இது சரியில்லை நீ சொல்றது நல்ல கத்திரிக்காய்ன்னு சொல்லுவான் இது தப்பு அந்த கடையை ஒதுக்கிடுவோம் அடுத்த கடை அடுத்த கடையில அந்த கத்திரிக்காய் எல்லாம் வந்து சரியில்லாம இருக்கு முத்துண கத்திரிக்காயா இருக்கு முத்துண கத்திரிக்காய் வச்சுக்கிட்டு இளம் கத்திரிக்காய்ன்னு ஏன் சொல்ற அமைக்கு பார்த்தா தெரிஞ்சு போச்சு இப்போ நீயும் வேணாம் அடுத்த கத்திரிக்காய் இது பிஞ்சாவும் இருக்கு சூத்தம் இல்லாம இருக்கு நல்லா இருக்கு ஒரு கிலோ கத்திரிக்காய் கொடுங்க வாங்கிட்டு வந்துருவோமா இது வந்து நம்ம சாப்பிடக்கூடிய பொருள் வந்து நல்ல பொருளாக இருக்க வேண்டும் என்பதற்காக நம்ம எடுக்கக்கூடிய முயற்சி அப்படின் பொழுது இஸ்லாம் என்ன சொல்லி காட்டுகின்றது இறந்ததுக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்கின்றது அந்த வாழ்க்கையை வந்து நித்தியமான வாழ்க்கை அழிவே கிடையாது பல வருடங்கள் அந்த வாழ்க்கை என்னும் கோடான கோடு வருஷங்களுக்கு மேலாக நம்ம வாழ போறோம் அதுல மரணம் என்பதே கிடையாது அப்படின் பொழுது அந்த வாழ்க்கையில நம்ம வெற்றி பெறுவதாக இருந்தால் நீங்க இந்த வழியை பின்பற்றுங்க இஸ்லாம் சொல்லுது நீங்க வந்து படைச்ச இறைவனை தவிர வேறே வணங்கினீங்கன்னு வைங்க உங்களுக்கு கடுமையான தண்டனை இருக்கின்றது நரக வேதனை இருக்கின்றது நரக நெருப்பு உங்களுக்கு காத்திருக்கின்றது நீங்க வந்து இறைவனுடைய இடத்துல கொண்டு போய் கல்லு மண்ணு மரம் மட்டம் நாய் நெறி இது போன்ற பொருள்களை நீங்க வைத்தீர்களே ஆனால் விலங்குகளை வைத்தீர்களே ஆனால் மனிதர்களை வைப்பீர்களே ஆனால் உங்களுக்கு கடுமையான தண்டனை இருக்கின்றது இஸ்லாம் சொல்லி காட்டுகின்றது அப்படின் பொழுது அப்ப வந்து இந்த இறந்ததுக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இல்லைன்னு ஒரு கூட்டம் சொல்லிக்கிட்டு இருக்கு ஏழு ஜென்மம் சொல்லி சில பேர் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் சில பேர் என்ன செய்யறாங்க இயேசுவைத்தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவரை கடவுளாக வணங்கினாத்தான் நம்ம வந்து வெற்றி பெற முடியும்னு சில சொல்லிக் கொண்டிருக்கிறோம் ஒரு மதம் சொல்லிக் கொண்டிருக்கின்றது இதுல வந்து எது சரி நம்மளுடைய பகுத்தறிவை பயன்படுத்தி ஆய்வு செய்ய வேண்டும் நம்மளுடைய பகுத்தறிவு பூர்வமாக இப்ப ஒரு கல்ல போய் இறைவனை வணங்கி கொண்டிருக்கின்றோம் இந்த கல்லுக்கு கேட்குமா
கல்லு பார்க்குமா? இந்த கல்லு போய் நம்ம வழிபடுறோமே, இந்த கல்லுக்கு ஏதாவது சக்தி இருக்கின்றதா? கிடையாது. இப்ப கேள்வி கேட்கறதுக்கு கூப்பிட்டத இப்ப நாங்க கூப்பிட்டுருக்குறோம், நீங்க வந்திருக்கிறீங்க. இப்ப நான் இல்ல, செவத்துட்ட பார்த்து கேள்வி கேளுங்கன்னு சொன்னா யாரும் கேள்வி கேட்பீங்களா? செவர் எப்படி பேசும் கேள்வி கேட்பீங்கல்ல? இல்ல, நீங்க செவத்துட்ட கேள்வி கேளுங்க, செவர் உங்களுக்கு பதில் சொல்லும் அப்படின்னு சொன்னா நீங்க எல்லாம் வெளியேறிவீங்க. அப்ப வந்து உங்களுடைய அந்த சிந்தனை திறனை வச்சு நீங்க பயன்படுத்தி யோசிக்கிறீங்களா இல்லையா? ஒருத்தர் தூங்கிட்டு இருக்காரு, தூங்குற ஆள்கிட்ட போய் பேசுவோமா, என்ன நல்லா இருக்கீங்களா, எப்ப வந்தீங்க, எத்தனை மணிக்கு வந்தீங்கன்னு கேட்க மாட்டோம். காரணம் என்ன? தூங்குற ஆளுக்கு கேட்காது. ஆயிரத்தி மூணு எது பண்றோமா இல்லையா? சிந்தனையை பயன்படுத்தி முடிவெடுக்கிறோம். அந்த மாதிரி இந்த கல்லு மண் எப்படி கடவுள் ஆகும்? இவங்க கல் அதே மாதிரி வந்து கடவுளுக்கு வந்து பிள்ளைங்க, கொண்டாட்டி புள்ள, மாமே மச்சான், கடவுளுக்கு எதுக்கு இது தேவையா? கடவுள் வந்து கல்யாணம் முடிச்சு புள்ள பார்த்தாரு அப்படின்னா, கடவுள் என்பது ஒரு சூப்பர் பவர், அவருக்கு போய் ஒரு கல்யாணம் நடந்து அந்த கல்யாணம் நின்று போய் வேற இடையில போயிரு, இந்த மாதிரி வேற சொல்றாங்க. இப்படிலாம் எப்படியா கடவுளுடைய கல்யாணத்தை தடுத்து நிறுத்தக்கூடிய அளவுக்கு ஐயருக்கு பவர் இருக்கு? இந்த மாதிரி எல்லாம் பல கேள்விகள் இருக்கும் போதுல. அதே மாதிரி வந்து கடவுள் வந்து புள்ள பார்த்தாருன்னா கடவுளுக்கு ஏன் மகன் தேவை? மனிதன் என்பவன் வந்து அவனுக்கு பலவீனங்கள் இருக்கின்ற அடிப்படையில அவனுக்கு புள்ள தேவை. காரணம் என்ன? இவன் இறந்து விடுவானே, ஆனால் இவனுடைய பேரை சொல்ல ஒரு வாரிசு தேவை. அந்த அடிப்படையில தான் பொம்பளை புள்ள பிறந்தா கூட வெறுக்கிறான் மனுஷன், ஆம்பளை புள்ள இருந்தா பேர் சொல்ல ஒரு வாரிசு வந்துருச்சுப்பா அப்படின்னு சொல்றானா இல்லையா? அப்படின்னும் பொழுது பேர் சொல்ல ஒரு வாரிசு தேவை என்று இவன் விரும்புகின்றான். அப்படி இருக்கிறதுனாலதான் புள்ளையே தேவைப்படுது அவனுக்கு. கடவுளுக்கு வந்து வயசாகுமா? அவர் பலவீனமாயிருவாரா? எனக்கு ரொம்ப வயசாகி போச்சுப்பா, எனக்கு ஒரு புள்ள இருந்தா நல்லா இருக்கும் கடவுள் சொல்லுவாரா? அவர் தான் என்றென்றும் உயிரோடு இருக்கக்கூடியவர். ஆதியும் அவர் தான், அந்தமும் அவர் தான். அவருக்கு வந்து அனைத்து ஆற்றலும் இருக்கின்றது. ஒரு ஆளை வந்து படைக்க வேண்டும் என்று நாடினால் புன் பய பூன் ஆகு என்றால் அது உடனே ஆகிவிடும். இவருக்கு வந்து என் பிள்ளைய பக்கணும், புள்ளைய பக்க தேவையில்லை. கடவுள் தூங்குவாரு நம்பலாமா? கடவுள் எப்படி ஏன் தூங்குறாரு? கடவுளை எழுப்புறதுக்கு காலங்காத்தால் ஆறு மணிக்கு பாட்டு பாடிதான் கடவுளை எழுப்ப வேண்டியிருக்கு. கடவுளை எழுப்புறதுக்கு ஒரு ஆள், நீங்க எந்திரிச்சு கடவுளை எழுப்புறதா இருந்தா அந்த கடவுள் எழுப்பு உங்களுக்கு, உங்களுக்கு எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்குறவர் தானே கடவுளா இருக்க முடியும். இல்ல ஆறு மணி ஆயிடுச்சு, இப்ப ஒரு பாட்டு போட்டவனே அவர் எந்திரிப்பாரு, இந்த பாட்டு ஆன் பண்ணி விடுறேன் அப்படின்னா, அப்ப மத்த நேரத்துல எல்லாம் உங்களை கண்காணிக்கிறது யாரு? உங்களை ஒவ்வொரு நேரத்திலும் அவன் அலுவலில் இருக்கின்றான், ஒவ்வொரு நேரத்திலும் அவன் கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான், ஒவ்வொரு பொருள்களையும் அவன் கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான். இஸ்லாம் சொல்லிக்காட்டுது இறைவனுடைய இலக்கணங்களா? இஸ்லாம் சொல்லக்கூடிய இலக்கணங்கள் நீ எடுத்து பார்த்தீங்கன்னா, இறைவன் என்பவன் அவன் வந்து ஒவ்வொரு நிமிடத்திலும் அவன் தன்னுடைய அலுவலில் இருக்கின்றான். அவன் சிறு தூக்கமோ பெருந்தூக்கமோ அவனை பீடிக்காது. அசந்து லேசா தூங்குவோம்ல, அது கூட இல்லை அவன்ட. அப்புறம் எப்படி பெருந்தூக்கம் அவனுக்கு வரும்? அவனுக்கு தூக்கம் இல்ல, அவனுக்கு வந்து மனைவி இல்ல, அவனுக்கு பிள்ளைங்க கிடையாது, மாமி மச்சான் கிடையாது, அவன் வந்து எந்த விதமான பலவீனத்திற்கும் அப்பாற்பட்டவன். கடவுளுக்கு எந்த அளவுக்குனா, அந்த வட மாநிலங்கள்ல ஒரு திருவிழா கொண்டாடுறாங்க. அந்த விழாக்கள் என்ன செய்வாங்க? போர்வை பொருத்தும் திருவிழா. அந்த திருவிழாக்கு பேரு என்ன செய்வாங்கன்னா, அந்த குளிர்காலம் இருக்குல்ல, குளிர்காலத்துல வந்து கடவுளுக்கு வந்து போர்வை போர்த்தி விடுவாங்க. கடவுளுக்கு ஏன் போர்வை போத்துறீங்க? இல்ல ரொம்ப குளிரும், நமக்கே இந்த குளிர் குளிர்னா கடவுளுக்கு குளிராதா? அப்ப கடவுளுக்கு நம்ம போர்வை போத்தி விடணுமா இல்லையா? கடவுளுக்கு ஏன் போர்வை போத்துறீங்க? இந்த குளிரை கூட தாங்கிறதுக்கு சக்தி இல்லாதவர் உங்களுக்கு எப்படி உதவி செய்வாரு? உங்களுக்கு எப்படி உங்களுடைய துன்பங்களை போக போறாரு அப்படின்னு சொல்லி கேள்வி கேள்வி கேட்டா விளங்குதா இல்லையா? அதே மாதிரி கடவுளுக்கு வைக்கக்கூடிய படையணிகளை பாருங்க, அந்த சாராய பாட்டில கொண்டு போய் வைக்கிறாங்க, பாக்கணுமா இல்லையா? கடவுளுக்கு இது தேவையா? கொஞ்சம் உள்ளத்தை தொட்டு யோசனை பண்ணணுமா இல்லையா? அப்ப வந்து இந்த மாதிரி வந்து கடவுளுக்கு வந்து கொண்டு போய் அந்த மதுபானங்களை வைத்து என்னன்னு கேட்டா அதுக்கு விளக்கம் வேற. அதாவது மனிதன் வந்து பல பிரச்சனைகளை டீல் பண்ணக்கூடியவனா இருக்கிறான், இவனுடைய இந்த கவலையை மறக்கிறதுக்கு இவனுக்கு ஒரு பாட்டு பாட்டில் தேவைப்படுது. கடவுள் வந்து உலகத்தையே படைச்சவர், அவளுக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கும், அப்ப அவர் எவ்வளவு பிரச்சனை டீல் பண்ணுவாரு? அப்ப அவருக்கு இந்த மாதிரி நாலு பாட்டு கூடுதலா 4000 பாட்டில் தேவை என்று சொல்லி கொண்டு போய் வைக்கிறத பாக்குற, இது கடவுளுக்கு தேவையா? இது இப்படி இப்படி வந்து தண்ணி அடிக்கக்கூடியவர் எப்படி கடவுளா இருக்க முடியும்?
நம்மதான் சாராயம் குடித்து விட்டோமே, ஆனா நம்முடைய மூளை மழுங்கி விடும் அப்படின்னு பொழுது கடவுளுக்கு ஏன் கொடுக்குறீங்க அதை கொண்டு போய்? இந்த மாதிரி நம்மளுடைய அந்த சிந்தனை திறனை பயன்படுத்தி நம்ம இது சரியா ஆய்வு பண்ணணும். இது வந்து இது ஒரு மதம் சொல்லக்கூடிய சித்தாந்தம். அடுத்த மதம் என்ன சொல்லுது? கிறிஸ்தவ மதத்தை எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் இயேசுவ கடவுளாக சொல்லக்கூடிய நிலையை நம்ம பார்க்கின்றோம். இயேசு கடவுளாக வந்தாரா? பைபிள் எடுத்து படித்து பார்த்தோமே ஆனால் மத்தேயு மார்க்கு லூக்கா யோவானு அதே மாதிரி பேதுரு இது போன்ற அந்த அதிகாரங்கள் சுவிசேஷங்கள் எல்லாம் எடுத்து வாசி பாருங்க, அவர் ஒரு மனிதனாக தான் வாழ்ந்திருக்கின்றார். மனுஷகுமாரனுக்கு தலைசாய்க்க ஒரு இடம் இல்லை, தன்னை ஒரு மனுஷகுமாரன் என்று சொன்னார். கடுமையான பசி ஏற்பட்டிருக்கின்றது, கடுமையான பசி ஏற்பட்டு இயேசு என்ன செய்யறாரு? ஒரு அத்தி மரத்தை நோக்கி போறாரு. அத்தி மரத்தை நோக்கி போய் அத்திப்பழம் இருக்கான்னு பாக்குறாரு. பார்த்தா அந்த மரத்துல வந்து அத்திப்பழம் கிடையாது. உடனே என்ன செய்யற? நாசமா போ நீ என்று சொல்லி திட்டுறாரு. உடனே அந்த அத்தி மரம் பட்டு போயிடுது. காரணம் என்ன? இவருக்கு பசியை வந்து பசியை தீர்ப்பதற்கு அத்தி மரத்துல அத்திப்பழம் இல்லாதனால அந்த அத்தி மரத்தை திட்டக்கூடியதை பார்க்கின்றோம். கடவுளுக்கு ஏன் பசி ஏற்பட்டுச்சு? கடவுளுக்கு பசி எடுக்குமா? பசி எடுத்தால் அவர் கடவுளாக இருப்பாரா? சரி, கடவுளா இல்ல, கடவுளா தான் இருக்கிறார். பசி ஏற்பட்டுச்சு, சரி ஒத்துக்குறோம். போறாரு. போனா அந்த அத்தி மரத்துல அத்திப்பழம் இருக்கின்றதா இல்லையா என்பதை தெரியாதவர் கடவுளா இருக்க முடியுமா? கடவுள் என்பவர் முக்காலத்தை அறிந்தவரா இருக்கணும். என்ன நேற்று நடந்துச்சுன்றதையும் தெரிஞ்சிருக்கணும், நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்றதையும் தெரிந்த ஆற்றலுடையவர் தான் கடவுள். அப்படின் பொழுது அத்தி மரத்துல அத்திப்பழம் இருக்கின்றதா இல்லையா என்பதை கூட அறியாதவர் எப்படி கடவுளா இருக்க முடியும்? சரி, நாசமா போன்னு சொல்லி பட்டு போக வச்சாரு என்று சொல்லி வருகின்றது. சரி, பட்டு போக வச்சாரா இல்லையா? இது அற்புதம் செஞ்சு கடவுள்ன்ற அற்புதத்துல அவர் பட்டு போக வச்சாருன்னா அதுக்கு முதல்ல அத்தி மரத்துல அத்திப்பழத்தை வர வைக்க அற்புதம் பண்ணியிருக்கலாமா இல்லையா? அத்திப்பழமே அத்திப்பழத்தை கொடு என்று சொன்னால் சரியான அடிப்படையில் அது வந்து கணிதம் இருக்கும். அதை செய்யல, பட்டு போக வைக்கின்றார். இதே மாதிரி வந்து அவர் அழுது இருக்கிறாரு, புலம்பி இருக்கிறாரு, அவர் வந்து டூ பாத்ரூம் போயிருக்கிறார் என்பது வரைக்கும் இருக்கின்றது. அதே மாதிரி வந்து அவர் வந்து மற்ற துக்கம் கொண்டு அந்த சிலுவையில் அறைய போறதுக்கு முன்னாடி கடுமையா வந்து அழுது பிரார்த்தனை செஞ்சு இந்த பிரார்த்தனையில் இந்த பாத்திரத்திலிருந்து என்னை விடுவித்து விடும் என்று சொல்லி பிரார்த்தனை செஞ்சார்ன்றதை பார்க்கிறோம். யூதர்கள் வந்து அவரை வந்து சிலுவையில் அறைய தொடத்தும் பொழுது ஓடி ஒளிந்திருக்கின்றார், ஊர் ஊராக போய் ஒளிந்திருக்கின்றார் என்பதை பார்க்கிறோம். இப்ப இதுல என்ன சொல்லுது? இவர் கடவுள் கிடையாது. இப்ப கடவுளாக இவர் இருந்திருப்பாரே, ஆனால் இது வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்திருக்காது. இப்ப மனுஷன் கடவுளா வரணும், கடவுளையே மனுஷனா வரணும், அந்த கேள்வியே தப்பா இருக்கின்றது. கடவுள் வந்து ஒரு விஷயத்தை சொல்வதாக இருந்தால் தன்னுடைய செய்தியை மனிதர்கள யாராவது தேர்ந்தெடுத்து சொல்லிவிடுவார். இதுதான் கடவுளுடைய ஒரு வழிமுறை. அப்படி இருக்கும் பொழுது அதை விட்டுவிட்டு கடவுள் வந்து மனுஷனா கடவுளே வந்துட்டார் என்று சொல்லக்கூடிய சித்தாந்தம் சரியா? உங்களுடைய பகுத்தறிவை பயன்படுத்தி சிந்திச்சு பாருங்க. அதாவது இப்ப உதாரணத்திற்கு வந்து ஒரு குடிகாரனை திருத்த வேண்டிய கட்டாயம் உங்கள்ட்ட இருக்கு. ஒரு 100 பேர் குடிகாரனா இருக்கிறாங்க, அந்த 100 குடிகாரனையும் திருத்தணும். நீங்க என்ன செய்வீங்க? குடிக்காதப்பா, குடிக்காதனால எவ்வளவு பிரச்சனை, இதை சொல்லுவீங்க. குடிகாரனை திருத்துறதுக்கு நீங்க குடிகாரனா மாதிரிதான் நான் குடிகாரனை திருத்த போறேன், எனக்கு ஒரு பாட்டில குடு அப்படின்னு ரெண்டு பாட்டில வாங்கி நான் குடிச்சேன், நான் சேர்ந்து குடிகாரனா போயிரு அப்படின்னும் பொழுது இது எப்படி கடவுள் மனிதனை திருத்துறதற்கு? இதுக்கு மனுஷனா வரணும் கடவுள். கடவுள் என்ற அந்த நிலையை விட்டு கீழே இறங்குறது கடவுளுக்கு அந்தஸ்து இருக்கா? தெரியாது. கடவுளை கேவலப்படுத்துறது இல்லையா? நான் ஒரு மனு நல்ல மனுஷனா இருக்கிறேன், நான் வந்து ஒரு பைத்தியத்துக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் வைங்க, நான் போய் டாக்டர் படிச்சுட்டு கொண்டு போய் ஸ்டெத்தோஸ்கோப் வச்சு டெஸ்ட் பண்ணிட்டு நான் அவருக்கு மாத்திரை கொடுக்கறது கரெக்டா அல்லது இருக்கணும்? நான் சரி பண்ண போறேன், நானும் என் சட்டையை கிழிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சட்டையை கிழிச்ச நானும் கிறுக்கனான்னு போறேன்னு வைங்க, என்ன பெரிய கிறுக்கனா இருப்பா போல என்று சொல்வீர்கள். அப்ப இந்த மாதிரி கடவுள் எப்படி மனுஷனையா வரணும்? கடவுள் மனிதனாக வர தேவையில்லை, அவர் கட்டளைகள் மூலமாக எல்லாத்தையும் சரி செய்யலாம், ஆளுகளை அனுப்பி சரி செய்வார் அவரு. அதுக்குதான் இறை தூதர்கள் அனுப்பப்பட்டார்கள். அப்படி அனுப்பப்பட்ட இறை தூதர்கள் ஒருத்தவர் தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இயேசு அவர்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம் அப்படின்னு பொழுது அதை ஆய்வு பண்ணுங்க. இஸ்லாத்தை ஆய்வு பண்ணுங்க. இஸ்லாத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு? இறைவன் ஒருத்தன் தான், ஒரு கடவுள் தான் இருக்க முடியும். இஸ்லாம் சொல்லக்கூடிய கடவுள் தத்துவம் ஒரே ஒரு இறைவன் தான்,
அந்த இறைவனை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை. அவன் எந்த தேவைகளும் மற்றவன். அவன் வந்து யாரையும் பெறவும் இல்லை, எவராலும் பெறப்படவும் இல்லை, அவனை போன்று ஒன்றும் இல்லை. இஸ்லாம் சொல்லக்கூடிய இறைவனுடைய இலக்கணம் அவன் வந்து என்றென்றும் நிலைத்திருப்பவன், உயிரோடு இருப்பவன். அவனை சிறு தூக்கமோ பெருந்தூக்கமோ அவனை பீடிக்காது. அவன் வந்து அனைத்து பொருள்கள் மீது ஆற்றலுடையவன். அவன் தான் நினைத்ததை எல்லாத்தையும் செய்யக்கூடியவன். அவன் தான் உங்களை முதல்ல படைச்சான், திரும்பவும் அவன் தான் உங்களை படைக்க இருக்கின்றான். அவனுக்கு மனைவி இல்லை, மக்கள் இல்லை, பலவீனம் இல்லை, தூக்கம் இல்லை, மறதி இல்லை, இவ்வளவு இலக்கணங்களையும் சொல்லிக்காட்டு. இப்படி வந்து இறைவனை நம்புறது சூப்பர் பவரா நம்புறது, இப்படிப்பட்ட ஒரு சூப்பர் பவரை வணங்குறது சரியா? அல்லது சிலுவையில் ஏற்றும் பொழுது என் தேவனை ஏலி ஏலி நாமா சபக்தானி, என் தேவனே என் தேவனே ஏழனை கைவிட்டீர் என்று அழுது புலம்பினாரே, அவரை வணங்குறது சரியா? ஒப்பிட்டு பாருங்க. அதே மாதிரி கல்லு மண்ணை வணங்குறது சரியா? ஆய்வு பண்ணி பாருங்க. எந்த கத்திரிக்காய் நல்ல கத்திரிக்கான்னு பாருங்க. சூத்த கத்திரிக்காயை தள்ளிடுங்க, முத்துண கத்திரிக்காயை தள்ளிடுங்க, நல்ல கத்திரிக்காயை மட்டும் எடுங்க. எப்படி நம்ம சாப்பாட்டுக்கு நம்ம தேர்ந்தெடுக்கின்றோமோ அந்த மாதிரி நித்திய வாழ்க்கைக்காக தேர்வு செய்யக்கூடிய ஒரு விஷயம் அப்படின் பொழுது இதுல எதை நம்ம தேர்ந்தெடுத்தால் கரெக்டு, நீங்க தான் ஆய்வு பண்ணணும், நீங்க தான் அதை முடிவெடுக்க வேண்டும். இதுல வந்து உங்களுடைய பாவங்களை போக்க வேண்டும் என்றால் பாவ மீட்பு கொள்கை, பாவ மீட்சியை பத்தி இஸ்லாம் சொல்கின்றது. யாராவது ஒருத்தர் வந்து ஒரு தப்பு பண்ணிட்டாங்களா, அந்த தவறுக்காக அவர் வருந்தி பாவம் மன்னிப்பு இறைவனத்தில் கேட்டா அவருடைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும். எந்த அளவுக்குனா இவ்வத்திலுள்ளாவும் செய்யாத்தியும் ஹசனா, அவர்களுடைய பாவங்களை நன்மையாக இறைவன் மாற்றிவிடுகின்றான். மனதளவுல யாராவது திருந்தி விட்டால், திருந்தி இறைவனத்தில் பாவம் மன்னிப்பு கோரிவிட்டால் அவர் வந்து அவருடைய பாவத்தை இறைவன் நன்மையாக மாற்றி விடுகின்றான். இறைவன் சொல்லி காட்டுகின்றான். இதை இது வந்து மற்ற இதில் நீங்க எடுத்து பாருங்க. பாவம் மீட்சி என்பது இயேசுவை நீங்க ஏற்றுக்கொண்டாதான் உங்களுக்கு பாவம் மீட்சி கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படி சரியா வரும்? நம்மளுடைய பாவத்தை எல்லாம் அவர் தலையில கொண்டு போய் வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படி சரியா வரும்? நாம் பண்ண கொலைக்காக என் பக்கத்து வீட்டுக்காரனை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணா என்ன ஆகும்? கேள்வி கேட்பானா இல்லையா? ரோட்ல ஒரே ஒரு ஆளை பிடிச்சி உட்கார வச்சு இவன் தான் பெரிய ஆளு, நீ எவன் வேணாலும் என்ன கொலை வேணாலும் பண்ணிக்கோ, இவனைத்தான் நான் தூக்கில போடுவேன் அப்படின்னு சொன்னா இதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அந்த மாதிரி என்ன சொல்றாங்கன்னா, நம்முடைய அனைத்து பாவங்களையும் தண்ணி தாங்கி கொள்வதற்கு தன்னையே ஒப்பு கொடுத்தார் இயேசு. இது சரியா வருமா? பைபிளே அதை மறுக்குது. அப்பங்காரன் தன் பண்ண தப்புக்கா மகனையே முடிக்கிற, அப்பங்காரன் வந்து புலி புத்திராச்ச தின்றாரையானால் மகனுக்கு பல்லு பூசுமா? சார் லாஜிக் உதைக்குது. நான் சாப்பிடுற சாப்பாட்டுக்கு உங்களுக்கு லூஸ் மோஷன் போச்சுன்னு சொன்னோம்னா ஏன் லூஸ் மோஷன் போகுது? பக்கத்து வீட்டுக்காரர் வந்து வயிற்று கொத்து தான் சாப்பிட்டாரு, அதனால எனக்கு லூஸ் மோஷன் சம்பந்தமே இல்லையப்பா உனக்கு. அதுக்கும் நீ சாப்பிட்டதுக்கு உனக்கு லூஸ் மோஷன் போனா ஓகே, அடுத்தவன் சாப்பிட்டதுக்கு உனக்கு ஏன் லூஸ் மோஷன் போகுது? நியாயமான கேள்வியா இருக்கா? இல்ல இஸ்லாம் அப்படி சொல்லுது, வல தசிரு வாசிரத்தம் விசிற உஃப்ரா, நீங்க என்ன செஞ்சீங்களோ அது உங்களுக்கு, அடுத்தவர் என்ன செஞ்சாரோ அது அவருக்கு. நீங்க பண்ண பாவத்துக்கு நீங்க தான் பதில் சொல்ல வேண்டும். பமையாமல் மிசுக்கால தரத்தின் ஹைரங்கியரா, பமையாமல் மிசுக்கால தரத்தின் ஷரங்கியரா. அணு அளவு நீங்கள் நன்மை செய்திருந்தால் அதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள், அணு அளவு தீமை செய்திருந்தால் அதையும் நீங்கள் தான் பெற்றுக்கொள்வீர்கள். நீங்க பண்ண தப்புக்கா அடுத்தவனுக்கு பிடிக்க மாட்டோம் இஸ்லாம் தெளிவுபடுத்து. அதே இது வந்து இங்கிட்ட இந்து மதத்தில் எடுத்துக்கின்றீர்களே, ஆனால் பாவம் மீச்சு எப்படி வருது? நீங்க இந்த உலகத்துல ஒரு தப்பு பண்ணுவீங்க, இந்த தப்புக்கு பாரமா அடுத்த ஜென்மத்தில் நீங்க நாயாவும் நிறையாவும் பிறப்பீங்க. இதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? இது சரியா வருமா? உங்களுடைய மனசு அதை ஒப்புக்கொள்கின்றதா? நீங்க ஆய்வு பண்ணி பாருங்க. நீங்க என்ன தப்பு பண்ணிருக்கீங்கன்னு உங்களுக்கே தெரியாம உங்களுக்கு தண்டனை கொடுத்தா நீங்க எப்படி திருந்துவீங்க? அதுக்குதான் ஒரு இது உதாரணம் கூட சொல்லுவாங்க, அதாவது வந்து டே ஏதாவது தப்பு பண்ணிடாதரா அடுத்த ஜென்மத்தில் நாயா பிறப்ப அப்படின்னு சொல்லி ஒருத்தவன் சொன்னா, பிறந்தா பிறந்துட்டு போறேன், இப்ப என்ன எனக்கு எனக்கு தெரியவா போகுது நான் நாயா பிறக்க போறது அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டா அது வந்து தீமையில இருந்து அவனை தடுக்காது. ஒருத்தன் ஒரு நாயை கள்ள கொண்டு எரிஞ்சானா, அப்ப வந்து அந்த நாயை கள்ள கொண்டு எரிஞ்சவனை பார்த்து ஒரு ஆள் சொன்னாரா, ஏன்பா இப்படி நாயை கள்ள கொண்டு எரியுதுப்பா, நீ வந்து அடுத்த ஜென்மத்துல நாயா பிறந்து அந்த நாய் மனசனா பிறந்தா அது உன்னைய கள்ள கொண்டு எரியும் அப்படின்னு அதுக்கு அவன் விளக்கம் கொடுத்துருக்கான், இல்ல இல்ல போன ஜென்மத்தில் இந்த நாய் மனுஷனா பிறந்து என்னைய கள்ள கொண்டு எரிந்தது, அதுக்கு பழி வாங்குறதுக்கு தான் இப்ப நான் அதை கள்ள கொண்டு எரியறேன். இது சரி வருமா?
இது எப்படி தெரியுன்ற, இப்படி ஜென்ம ஜென்மமா மாறி மாறிதான் வந்து எல்லாம் சரியா வந்துகிட்டு இருக்குன்னா, நாட்டுல வந்து மக்கள் தொகை அதிகரிக்க கூடாது. இருக்கிறது இப்ப வந்து ஒரு 1000 பேர் இறந்தவனையும் 1000 பேர் நாயாவும் நிறையாவும் மாறினாங்கன்னா 1000 நாய்க்கு மேல இருக்கக்கூடாது. நாயுடைய எண்ணிக்கையும் கூடுது, மனுஷனுடைய எண்ணிக்கையும் கூடுது, மரத்துடைய எண்ணிக்கையும் கூடுது. இப்படி வந்து எல்லாமே அதிகரிச்சுட்டு போகும்பொழுது இது சரியில்லைன்னு விளங்குதா இல்லையா? இது எல்லாத்தையும் ஆய்வு பண்ணுங்க. இஸ்லாம் சொல்லக்கூடிய சட்ட திட்டங்களை ஆய்வு பண்ணுங்க, இஸ்லாம் சொல்லக்கூடிய கடவுள் கொலை ஆய்வு பண்ணுங்க, இஸ்லாம் சொல்லக்கூடிய மறு வாழ்க்கை மறுமை வாழ்க்கையை ஆய்வு பண்ணுங்க. எது கரெக்ட்னு நீங்க சிந்தித்து முடிவெடுங்க. யாரும் ஒண்ணு வந்து திணிக்க மாட்டாங்க. எல்லாமே நல்ல நல்ல கடை தான், எல்லா கடையும் நல்ல கடை தான், எல்லாரும் கூவத்தான் செய்வாங்க. நீங்கதான் ஆய்வு பண்ணி எது சரியோ, உங்களுடைய பகுத்தறிவுக்கு எது சரியாக படுகின்றதோ அதை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொல்லி இதுக்கு பதிலாக சொல்லிக் கொண்டிருந்தோம். எல்லாம் அவங்களுடைய விருப்பம் தான், இதுல எந்த நிர்பந்தமும் கிடையாது. உங்களுக்கு இந்த மாதிரி சொல்லிடுவோம், எங்க நாங்க வச்சிருக்க கத்திரிக்கா சூப்பர் அப்படின்னு சொல்லி நாங்க உங்களுக்கு எடுத்து காட்டிடுவோம். நீங்க வாங்குறதும் வாங்காததும் உங்களுடைய விருப்பம். இந்த பாங்கு ஏன் சொல்றாங்க அப்படின்னு கேட்கிறாங்க. பாங்குன்றதை பொறுத்த வரைக்கும் அதுக்கு பேரே அழைப்பு. தொழுகக்கூடிய நேரத்தை வந்து மக்களுக்கு அறிவிப்பதற்காக இந்த மாதிரி தொழுகை ஹையால சலான்னு சொல்றோம்ல, சலானா தொழுகை, ஹையால சலா தொழுகையின் பக்கம் வாருங்கள், ஹையால பலா வெற்றியின் பக்கம் வாருங்கள், ஈடேற்றத்தின் பக்கம் வாருங்கள். இறைவன் மிக அல்லாஹ்வுக்குன்னா இறைவன் பெரியவன், இறைவன் மிக பெரியவன். நீ வேலை பார்த்துக்கிட்டு இருக்க, தூங்கிக்கிட்டு கிடக்குற, இறைவன் வணங்குவதற்காக நீ வா. இறைவனை தவிர வேற யாரும் வணக்கத்திற்குரியவர்கள் இல்ல. முகமது நபி அவர்கள் இறைவனுடைய தூதரா இருக்கிறாங்க. நீ தொழுகையின் பக்கம் வா, வெற்றியின் பக்கம் வா, இப்படி கூப்பிடுறதுக்கு பேர் தான் பாம்பு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஆன்லைன் பிஜியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.